கொலை சிசிடிவி காட்சிகள் வைரல். சேலம் அருகே பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மேகவர்ணம் தனியார் டிடிஎச் செட்டாப் பாக்ஸ் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு 39,000 ரூபாய் பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வாழப்பாடி காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தனர். அதில் மர்மநபர் ஒருவர் மாஸ்க் அணிந்தபடி பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர். தேங்காய் நார் மில்லில் திடீர் தீ விபத்து. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள வேலப்பம் பாளையத்தில் பத்மநாபன் என்பவர் தேங்காய் நார் மில் வைத்து நடத்தி வருகிறார். வழக்கம் போல் பணியை முடித்து விட்டு வீட்டிற்கு சென்ற பின் நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பத்மநாபன் சிவகிரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கொடுமுடி மொடக்குறிச்சி தீயணைப்பு நிலைய வாகனம் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து சிவகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரிக்காய் விளைச்சல் முற்றிலும் பாதிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொடைக்கானல், பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் பேரிக்காய் அதிகளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பேரிக்காய் விளைச்சலானது இந்த ஆண்டு முற்றிலுமாக பாதிப்பு அடைந்துள்ளது. இதனால் பேரிக்காய் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். பேரி மரங்களின் நோய் தாக்குதல் குறித்தும் ஆய்வு செய்து விவசாயிகளை காக்க தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மலை கிராம விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிறப்பு மனு நீதி நாள் முகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் வெளித்தாங்கிபுரம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச வளர்மதி தலைமையில் சிறப்பு மனு நீதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு 158 பயனாளிகளுக்கு 2,66,00,000 மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். போதிய பேருந்து வசதியின்றி தவிக்கும் மாணவர்கள். ஒரு அரசு பேருந்து வருவதால் மாணவ மாணவிகள் படியில் தொங்கி செல்லும் அவல நிலை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் இருந்து 12 எண் அரசு பேருந்து தினந்தோறும் நாகுடி சுப்பிரமணியபுரம் வழியாக அறந்தாங்கி செல்வதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்து மட்டும் இருப்பதால் அதிகளவில் மாணவ மாணவிகள் இந்த பேருந்தில் முண்டி அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூடுதலாக அரசு பேருந்து இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆவுடையார் தாலுகா தொண்டை மாநகர் பகுதியில் வந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் படித்து கொண்டிருக்காங்க. 8 மணிக்கு வர 12 நம்பர் பஸ்ஸில் வந்து அதிகப்படியான மாணவர்கள் ஏற முடியாத காரணத்தினால நடந்து செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. அதனால் பள்ளி பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படுறதுனால இந்த நேரத்தில் வந்து இன்னொரு பஸ் வந்து ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன். கவுன்சிலர்கள் கூட்டம், அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு திட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது காலை உணவு திட்டத்தில் முறையாக பணியாளர்களை நியமிக்கவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி ஒன்றிய குழு தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து பகுதிகளிலும் முறையாக மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி வெள்ள பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய குழு தலைவர் ரவி, அனைத்து வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறைந்த விலையில் தக்காளி விற்பனை.
நெல்லை மாவட்டத்தில் முதற்கட்டமாக மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் நெல்லை மாவட்ட நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டகசாலை சார்பில் 15 நியாய விலை கடைகளில் தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முதற்கட்டமாக 400 கிலோ தக்காளி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். வெளி மார்க்கெட்டுகளில் 130 ரூபாய் வரை தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் நியாய விலை கடைகளில் 60 ரூபாய்க்கு தக்காளி கிடைப்பது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய திட்டப்பணிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி. 12,44,39,000 ரூபாய் மதிப்புடைய புதிய திட்டப்பணிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் புதிய சாலைகள், துணை சுகாதார நிலையம் மற்றும் கூடுதல் பள்ளி கட்டிடம் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான TM செல்வகணபதி கலந்து கொண்டு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் சம்பத்குமார், ஒன்றிய செயலாளர் பரமசிவம், பேரூராட்சி தலைவர் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புனித கார்மேல் அன்னை ஆலய விழா துவக்கம். பழமை வாய்ந்த புனித கார்மேல் அன்னை ஆலய விழா கொடியேற்றத்தோடு துவங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சிறப்பு வாய்ந்த புனித கார்மேல் அன்னை திருத்தலத்தின் 215 ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இந்த விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் கோவளம் STS பவுண்டேஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 15ஆம் தேதியும் கொடி இறக்கு விழா ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவுள்ளது. பள்ளி பேருந்தின் கண்ணாடியை உடைத்து திருட்டு. திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டி கோல்டன் சிட்டி பகுதியைச் சேர்ந்த 53 வயதான சங்கர் என்பவருக்கு சொந்தமாக ஈச்சர் மினி வேன், டாடா மினி பஸ் ஆகிய 2 வாகனங்கள் உள்ளன. இந்நிலையில் சங்கர் 2 வாகனங்களையும் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான ஷெட்டில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு 2 பள்ளி வாகனங்களின் கண்ணாடிகளையும் உடைத்து 2 CCTV மற்றும் 2 மினி TV மானிட்டர்களை மர்மநபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 33 வயதான மருதீஸ்வரன் என்பவர் திருடியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மருதீஸ்வரனை பட்டிவீரன்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.